ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கொசு கடி பின்னி எடுத்து வெளியில் தோட்டத்துக்கு வந்தது. நாளும் கதை சொல்ல லேட் ஆகிட்டுன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு ஆண்டி இருக்காங்க. ஆண்டி, இன்னம்மா இன்னும் கதை வரலையடா, என்னாச்சு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய அண்ணன்மார்கள், நிறைய அக்காமார்கள் என்னடா காலையில் கதையை இன்னும் காணுமேன்னு கேட்குறாங்க. உண்மையிலே நான் இது கூட நினச்சி கூட பார்க்கலங்க, உண்மையிலே நினச்சி பார்க்கல. ஆண்டவர் ஆண்டவர் நாம் மட்டும்தான் மகிமைப்படணும். நான் ஒரு அற்ப தூசி குப்பை, ஆனாலும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் என்னை நடத்திட்டு வர்றாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் விசுவாசத்தை பற்றி தான் நான் சொல்லணுன்னு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி, எனக்கு திருமணம் 2007 திருமணம் நடந்தது. 2008 மூத்த பையன் பிறந்தான். அப்போ வந்து எனக்கு டேட்டு வந்து ஒரு வாரம் பிந்தி கொடுத்துருந்து. ஆனால் முந்திய என்னை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க எங்கள் அந்த திருநெல்வேலியில் ஒரு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன்னாலே கொஞ்சம் பயம். இப்போ வந்து எல்லோரும் டக்கு டக்குன்னு வெட்டிட்டு வந்துடுறாங்க, அதோடய வலிகள் தெரியல. ஏன்னா நார்மலுக்கு வலிகள் இருக்கும், ஆனாலும் திருப்பி மறுபடி வலிக்காது. ஆனால் ஆப்ரேஷன் அப்படி இல்லை, அந்த நேரம் வலி இருக்காது, அப்புறம் காலம் முழுக்க வலி அனுபவிக்கணும். அது வந்து ஒருத்தங்க சொன்னாங்க. உடனே எனக்கு ஐயோ, என் வயிற்றில் கத்திப்படக்கூடாது, பத்திப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோம்பிகிட்டே இருந்தேன். ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை கலரில் ஒரு சட்டை போடுவோம்ல, அந்த சட்டையெல்லாம் போட்டு உள்ளே கொண்டு போயிட்டாரன். கூட்டிட்டு போனோடனே நான் என்னோடய ஆவிக்குள்ளான ஊழியர் ஒரு பிரதர் இருக்காங்க, அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இனி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் பிரதர், எனக்காக ஜோமிடுங்க பிரதர் அப்படின் தான் நான் சொன்னேன். ஆனால் என் மனசில் ஆண்டவரே எனக்கு அவங்களாம் கட்டிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோம்பிகிட்டே இருக்கேன். அது வந்து ஏசப்பாவுக்கு தெரியும், ஆனால் பிரதருக்கு தெரியாது. ஆனால் பிரதர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, ஆண்டவரே மகள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு உள்ளே போகிறேன்னு சொன்னால் ஏசப்பா அவள் வயிற்றில் கத்திப்படக்கூடாது, நீங்கள் நார்மலான சுகப்பிரசவத்தை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஐயோ இந்த பிரதருக்கு என்னாச்சு, நான் உள்ள ஆப்ரேஷனுக்கு உரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டாங்க, ஆனாலும் பிரதர் இப்படி ஜோம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் நினச்சேன், நான் விசுவாசித்தேன். ஏன்னா எப்படின்னா எனக்கு கத்தி படக்கூடாது. ஆண்டவரே நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு கத்தி படக்கூடாது. ஐயோ அந்த வலி வேதனை வேண்டாம். அதுக்கப்புறம் பின்னால் எதுக்கெடுத்தாலும் இப்போ யாராவது எலும்பி உட்காந்து எலும்ப முடியலன்னா, ஐயோ அதை ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, ஐயோ குடத்தத்துக்கு முடியாது, ஐயோ அதை ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கும் சொல்லிடப்படாதே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது. அதே போல் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அன்றைக்கி நான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மேடத்தை போய் பார்க்கணும் அப்படின்னேன். உடனே நர்ஸு சொன்னாங்க, அம்மா இங்கே உள்ளே வந்தவங்களாம் வெளியே போக முடியாது, அதனால் நீ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இனிமா கொடுத்து எல்லாமே பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. மேடம் மேடம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் மேடம், இந்த ஒரு வாட்டி எனக்கு கொடுங்க மேடம் அப்படின்ட்டு டாக்டருமா பார்க்கணுன்னு. டாக்டருமா உள்ளே அவங்களும் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ரெடியாகி அவங்களும் வந்தாங்க. வந்தோடனே நான் உள்ளே போனேன். நான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன இங்கே யாரும் வர்றதுக்குள்ள நான் அவங்கள பார்க்க போயிட்டேன். போயிட்டு, மேடம் மேடம் எனக்கு வந்து டேட்டு ஒரு வாரம் பிந்தி இருக்கு மேடம், இப்போவே எனக்கு வலி வரலை, எதுக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்க, நான் ஒரு வாரம் கழித்து வரேனே அப்படின்ட்டு சொன்னேன். உடனே வந்து மேடம், ஓகே நோ ப்ராப்ளம், ஒரு வாரம் கழிச்சியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீஸ் மட்டும் ஒரு 500 வாங்கிட்டு விட்ருங்க அப்படின்ட்டு. எப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். என்னுடைய இதோ என்னுடைய சுயம் புத்தி ஒன்றும் இல்லை அதில். ஆண்டவர் நீங்கள் ஜெபத்தில் எவை எவை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிங்க. நான் வந்து விசுவாசித்தேன். எப்படின்னா எனக்கு ஆப்ரேஷன் கத்தி படக்கூடாது
அப்படின்னு சொல்லி நான் அதே தான் நான் ஜோமிக்கிட்டு இருந்தேன். அது நான் விசுவாசிட்டேன். அதே மாதிரி தான் பிரதரும் எனக்காக ப்ரேயர் பண்ணச்சில்ல. ஏசப்பா பிரதர் மூலமாக பேசினதும் அதான். அதனால நார்மலாக ஆண்டவர் எனக்கு என் மூத்த பையனை தந்தாங்க. ஏசப்பா அற்புதமாக கொடுத்தாங்க. அது ஈஸ்டர் அன்னைக்கே பிறைய பிறந்தான். ஒரு வாரம் கழித்து அதுவும் எப்படி திருப்பி ஒரு வாரம் கழித்து திருப்பி வலி வந்தது. வலி வந்த உடனே ஆனால் நார்மல் வலி தான். ஐயோ நார்மல் வலினாலும் ஆனாலும் தாங்க முடியலைங்க. கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கும் ஒரு வலி வரும். ஐயோ பிள்ளை பிறக்கிறது இப்போ லேஸில் சொல்லிடுறாங்க. என்னது ஆமாம் பிள்ளை பிறக்கிறது என்ன 10 நிமிஷ நேரத்தில் பார்த்துட்டு ஆ அந்த வலி வந்தால் தான் தெரியும். ஆம்பளை இல்லைன்னு லேஸாக நினைக்கிங்க. பொம்பளையில் அந்த வலி தாங்கிறது லேடிஸு நீங்கள் பாராட்டணும். உண்மையிலே அவங்களாம் படுற வேதனைகள் வலிகள் உங்கள் மனைவிமார்கள் யாராவது கர்ப்பமாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு முழு சப்போர்ட்டிங் கொடுங்க. சரியா யாரும் திட்டாதீங்க. ஐயோ அந்த நேரம் வலி வந்து அதுக்கப்புறம் நான் குழந்தை பிறக்கும்போது ஏசப்பா என் கூட இருந்ததுனால எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கா இங்கே டெரின்னு கொடுத்தாங்க. டெரின் ஈஸ்டர் ராஜ் அவர் பேர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3 பிள்ளைகளுமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலில் தான் பிறந்தாங்க. அது நான் வர்ற நாட்களில் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அதுவும் தெய்வம் செய்த பெரிய அற்புதம். அதனால் யார் யார் இப்போது என்னென்ன பிரச்சனைகளோடு இருந்தாலும் சரி சும்மா ஜோம்னிட்டு விட்டுறக்கூடாது. சரியா அந்த ஜபத்தில் நீங்கள் என்னத்தை கேட்கிங்களோ அதை நான் பெற்றுக்கொள்வேன்னு விசுவாசிக்கணும். என்னென்ன கேட்கிங்களோ எனக்கு தெரியாது. என்ன வேணாலும் கேட்கட்டா நம்ம ஏசப்பட்ட நம்ம அப்பா அவங்க. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். அப்புறம் நினச்ச உடனே என்ன பிள்ளை பத்திர முடியாது. அதையும் சொல்லிட்டேன். நினச்சோடனே அம்மா நான் எல்லாம் கேட்டுட்டேன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்க. தாமதமாகும். ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பாங்க. சரியா கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக மார்க்கு 11-24 படிங்க. படிச்சுட்டு அதன்படி ஜெபிங்க. சரியா ஓகே பாய்.